இது என்ன பண்ணுறதுக்கு ஆயில் வந்து போடுறோம். ஆயில் நல்லா வந்து காயிடும். நல்லா காஞ்சிட்டு பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ பிரியாணியில் பட்டை லவங்கம் சோப்பு ஸோ பிரியாணி பூ எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இருக்கும். பச்சை மிளகா ட்ரையா வந்து அடிக்கணும். நல்லா வதங்கணும். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து செஞ்சு பண்ணணும். சீரி வந்து வதங்கினாக்கா நம்ம வந்து உப்பு போட்டாக்கா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சீரி வந்து வதங்கிடும். ஸோ நம்ம வந்து உப்பு வந்து ஆட் பண்ணுறோம். டொமேட்டோ வந்து ஆட் பண்ணணும். ஸோ பத்து மல்லி புதினா வந்து ஆட் பண்ணிட்டோம். சரி வந்து நல்லா வந்து வதங்கிட்டோம். இந்த ஸ்டெப்ல நம்ம ஹோம்மேட் கரம் மசாலா போட்டு ஆட் பண்ணுறோம். கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கோம். ஹோம்மேட் கரம் மசாலா அண்ட் தென் சில்லி பவுடர் வந்து ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறோம். சில்லி பவுடர் வந்து லிமிட்டடாக ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து சில்லி பவுடரில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி தனியா பொடி எல்லாம் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து செப்பரேட்டாக போடுறது வச்சுன்னா நீங்கள் வந்து சில்லி பொடி தனியா பொடி அண்ட் தென் தர்மலி பொடி எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லாவே இருக்கும். நல்லா வந்து வதக்கிட்டுக்கோங்க. கோடு வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணுறோம். ஸோ டேஸ்ட் வந்து நல்லா வரும். கொஞ்சம் தான் கோடு வந்து ஆட் பண்ணுறோம். நல்லா வந்து வதங்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதக்கிக்கோங்க. லைன் வந்து ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் கொஞ்சம் லைன் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து கேரட்டு கையில் என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்குதோ அதெல்லாம் போட்டுக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக் ஃப்ரூட் சீட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அந்த பொட்டேட்டோ அண்ட் தென் கேரட்டு இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். பீன்ஸ் வேணால் போட்டுக்கோங்க. இருந்தால் போட்டுக்கோங்க. பீன்ஸ் காஸ்ட் வந்து ஜாஸ்தி ஸோ அதெல்லாம் நான் வந்து போடல. ஸோ நல்லா வந்து பார்த்து கொடுத்துருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து இந்த டம்ளரில் எடுத்துக்கணும். ஸோ 1/2 வெஜிடபிள்ஸ்க்காக ஒரு ஹாஃப் டம்ளர். ஸோ 2.5 டம்ளர் வந்து எடுத்துருக்கோம். இது நல்லா வந்து கொதிக்கணும். கொச்சி பிறகு நம்ம வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு பாஸ்மதி ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த சுடுதண்ணில் கொஞ்சமாக ஊற வச்சேன். ஸோ தட் அந்த ஸ்மெல் வந்து அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல் இருக்கும் இல்லையா அது போயிடும். ஸோ அது தான் எனக்கு என்னன்னா சுற்றி வந்து உடனே தண்ணி வந்து உடனே பிரியாணி மசாலா காரம் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. பிரியாணி மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோ. சரி போயிடும். அவ்வளவுதான் போட்டுட்டா
ரைஸ் எல்லாம் போட்டுட்டு நல்லா வந்து கலக்கி விட்டுருவோம். பாஸ்மதி ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 to 3 விசில் தான் போதும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா விசில் போட்டு வச்சுருவோம். ஒரு 3 விசில் வந்துச்சுனாக்கா நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ விசில் வந்து வந்துருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டீம் ஆகிடுச்சு. ஒருத்தர் இப்படி செக் பண்ணுங்க. சும்மா வந்து ஸ்டீம் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து எடுத்திங்கன்னா அது வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ சூப்பராக பாஸ்மதி ரைஸில் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்க பொடி 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 பொடியாக சூப்பராக இருக்குது. ஸோ வீட்டில் வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பிடிக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரம் மகேஸ்வரி. ஸோ மிக்ஸ்டு வெஜிடபிள் தம் பிரியாணி.